ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது தினத்தரணி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி இணைந்து வழங்கும் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கோல போட்டியெல்லாம் மிக சிறப்பா நடைபெற்றது. இதுக்கு உறுதுணையா இருந்த சொக்கடந்தோப்பு மக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தினத்தரணி குழுவின் சார்பாக அடுத்ததாக கோல போட்டியை தொடர்ந்து பொங்கல் பரிசு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. அதனை தொடர்ந்து இப்பொழுது நடன போட்டி நடைபெற உள்ளது. மகளிர் எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க. வாங்க, நடன போட்டி எப்படி என்னன்னு பாப்போம். உங்க பேர்? சிவதர்ஷினி. சிவதர்ஷினி, ஆடலாமா? டான்ஸ் பண்ணலாமா? வெளுத்துருங்க. ஓகேவா? சூப்பர் சூப்பர், வேற லெவல். கை தட்டுங்க எல்லாரும். சுவை சுவை பாட்டுக்கு வேற லெவல்ல சினிமிகள் எல்லாம் சிறப்பா ஆடிட்டாங்க. அடுத்ததாக ஆமா, செய்தி மக்கள் தொடர்பு அதிகாரி முருகேசன் நம்மளே வந்திருக்காங்க. அவங்கள மக்கள் சார்பா வருக வருக நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்ம மகளிர் சுய உழைப்பு சுய உதவி குழு ஒருத்தங்க வரப்போறாங்க. மகளிர் சுய உதவி குழு வந்து இங்க சொக்கடாந்தோப்புல மிக சிறப்பா நடைபெறுது. அவங்க கிட்ட என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்போம். வணக்கம். வணக்கம்.
சொல்லுங்க, பொங்கல் நிகழ்ச்சி எப்படி இருக்கு, எங்க தினகரணி சார்பா எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. தினகரணி சார்பா பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்று. சரி, நீங்க கோலம் போட்டீங்களா? ஆமா, கோலம் போட்டேன். கோலம் போட்டீங்க, பிரைஸ் வாங்கிடுவோம் நம்பிக்கை ஏதாவது இருக்கா? பிரைஸ் வாங்கிடுவோம் நம்பிக்கைகளும் போடும். சரி 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 சரி, நீங்க இந்த பொங்கல் பரிசு தொகை எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஆமா, எல்லாமே வாங்கிட்டோம். பொங்கல் பரிசு அது உங்களுக்கு மிக சிறப்பா இருந்ததா? எப்படி உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஆமா, அது எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா பைசா ரொம்ப தட்டுப்பாடா இருக்க நேரம் அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா கொடுத்தாங்க. பொங்கல் சிறப்பு விழா 2500 ரூபாய் தந்தாங்க. சரி சரி சரி, மகளிர் உதவி சுய உதவி குழுல இருக்கிறீங்க அப்படிதானே? சரி, அதை பத்தி ஏதோ டீட்டெயில் சொல்லுங்க. எங்க ஊர்ல குழு மொத்தம் 7 குழு இருக்கு. எல்லாமே நல்ல மிக சிறப்பா இருக்கு. எல்லா குழுமே அழகா சந்தோஷமா வச்சுட்டு இருக்காங்க. எங்க லோன் வாங்கினாலும் அதை ஒழுங்கா நாங்க கட்டிட்டு இருக்கோம். வாங்கின கடனை பேசி நல்லா கட்டிட்டு இருக்கோம். எந்த மீட்டிங்னாலும் நாங்க போய் அட்டன் பண்ணுவோம். யூனியன் அளவுல கூட நாங்க கோலம் போட்டி நடன போட்டி எல்லாத்திலுமே பிரைஸ் பண்ணிருக்கோம். எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படும் மாதிரி இருக்கு. அடுத்ததாக அடுத்த நடன போட்டி நடைபெற இருக்கு. சிறுமிகள் எல்லாம் தயாரா இருக்காங்க, வாங்க அவங்ககிட்ட போய் ஒவ்வொன்னா கேட்போம். உங்க பேரு? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? மூணாவது. நீங்க? மணிஷா. எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நீங்க உங்க பேரு? சுபாஷினி. என்ன ஸ்டாண்டர்ட்? 5th ஸ்டாண்டர்ட். 4th ஆ 5th ஆ? நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அகலியா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? முத்துச்செல்வி. எல்லாத்துக்கும் படிக்க மறந்து போச்சு போலைய. ஆன்லைன் கிளாஸ் நடத்த நேரத்தில் எல்லாம் இது பண்ணிட்டாங்க அப்படிதானே? ஒருத்தருக்கும் கூலே யாவும் நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே அப்படிதானே? கூலே மறந்துட்டீங்க அப்படிதானே? கூலி யாவுக்கா இல்லையா? இங்க ஸ்கூல் படிக்கிறீங்களா யாவருக்கா? அது மறந்துட்டா? ஐயோ கொரோனா. அடுத்து உங்க பேரு? அனிதா. உங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? மூணாவது. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க தெரியுமா? பாரதேசங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க எல்லாம் எந்த பாட்டுக்கு ஆட போறீங்க? ஆடி வந்தே ஆடி வந்தேன். சூப்பரா ஓகே, உங்களுக்கு பாட்டு போட போறோம். ஆடு வந்தே ஆடு வந்தே அஞ்சு கொடுக்காரி, பாடு வந்தே பாடு வந்தே பாடியனர் தேவி,
சூப்பர் 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 டான்ஸ் சமயம் ஆடிட்டீங்க. வேற லெவல். யாரோ ஒரு தடவை கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. நல்லா ஆடுங்க, நல்லா ஆடுங்க. அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் தான் நல்லா இருந்தது. நீங்க நல்லா ஆடணும். இந்த ஆடின சிறுமிகளுக்கு எங்கள் தினத்தந்தி சார்பாக மிக்க மிக்க நன்றி. அடுத்ததாக நம்ம தினத்தந்தி குழுவின் சார்பாக மூத்த பத்திரிகையாளர் ராஜ் கணேஷ் நம்மளே வந்திருக்காங்க. அவங்கள வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இப்போ நான் ஒரு சின்ன செலிபிரிட்டின்னு சொல்ல முடியாது, இவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி தான். இவங்க யாருன்னு சொல்லி நான் சொல்லணும், பேபி சுந்தரமா இவங்க பேரு. இவங்களுக்கு வயசு ஒரு 28 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க நிறைய படங்கள்ல கூட நடிச்சிருக்காங்களாம், தெம்பாங்க பாட்டுலாம் பாடுவாங்களாம். அவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். அவங்க கிட்ட கேட்போம். பாட்டி உங்க பேரு? சுந்தரம்மாள். சரி சரி, நீங்க என்னென்ன உங்கள்கிட்ட என்ன டேலண்டா இருக்குமா? நாங்க உங்களை பார்க்கல ஆவலா இருக்கும். என்னென்ன டேலண்டா இருக்கு, உங்கள்கிட்ட என்ன திறமைகளா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. எல்லா திறமையும் இருக்கா? அந்த திறமைய பாக்கத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், அத வெளிக்கொண்டு வாங்க. சரி, என்ன திறமை இருக்கு சொல்லுங்க. சரி, அந்த திறமை இப்ப பாக்கலாமா? பண்ணுங்க பண்ணுங்க. பெரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவி மாணவர்களே, பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். காலையிலிருந்து கற்பனை கற்பிக்கிட்டு காட்டுவே போட்டுறாங்க அப்பும். இப்போ காலையில முடிச்சு போட்டு காத்து போட்டு குடிச்சு போட்டு கட்சியை பற்றி பேசுறாங்க. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், இந்த நாளையும் ஓடி வந்து கடுக்கும். இங்கிறது மல்லி கட்டி வணங்கிறது, தென்னந்தட்டி கட்டுறது மல்லு தேசிய அப்பும். இப்ப முங்கிறது பிரியாணி, உறங்கிறது தலையாணி, வித விதமா வந்திருக்கு. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், அந்த நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். காலம் தட்டி கட்டுறது மல்லு வேசி அப்பும். பொங்கிறது பெரியாணி, உறங்கிறது தலையாணி, விதவிதமா வந்து இருக்கும். காலையை இழந்தரிச்சு மண்டையில கொண்ட பாட்டு கொண்டையில பூப்பு சொல்லி மாதுமேக்கோதப்போம். இப்ப ஒட்டு மொழி வச்சுக்கிட்டு ரெட்ட ஜட பெண்ணிட்டு எங்க போறாங்க, சினிமாவுக்கு ஓடுறாங்க. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், அந்த நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். மண்டையில கொண்ட பாட்டு கொண்டையில பூப்பு சொல்லி நாகரிகம் ஓடி வந்து கக்கத்தில குடும்பம் வச்சு கத்தில வாய் வச்சு தண்ணி தூக்கி போறதும் போ. ஒற்றுமொழி வச்சுக்கிட்டு ரெட்ட ஜட பெண்ணிக்கிட்டு சினிமாவுக்கு போடுறாங்க. இருக்கும் நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், இந்த நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். உங்கிறது மல்லு கட்டி வரைகிறது, தன்னம் தட்டி கட்டுறது மல்லு வேச்சியாகும். இப்போ இங்கிறது சுயாணி, உறங்கிறது தலையாணி, விதவிதமா வந்திருக்கு. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், இந்த நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். வரிஞ்சு கட்டி திருமையோடு மல்லு கட்டி மாவரஞ்சு கொடுத்தது அப்போ.
பார்ப்போம். இப்போ மாவரைச்சி கொடுத்துக்கிட்டு பவுடர் இன்னும் பூசிக்கிட்டு பரவாயில்லையும் ஆடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். பெண்களுக்கு பசங்க கேட்டாண்டு வந்து பசம் ஒன்று அழகழகா திருமணங்காப்போம். ஆண்களுக்கு பசங்க கேட்டா ஐம்பது பவனம் நவையும் அநியாயம் பண்ணுவோம். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் இந்த நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். பண்ணே போது பண்ணே பண்ணானே பண்ணே பண்ணானே போது பண்ண பண்ணானே பண்ணே பண்ணானே. எனக்குல உங்களுக்கு திறமை இல்ல, நீங்க வேற லெவல்ல டான்ஸ் செய்து டான்ஸ் ஆடுறீங்க பாட்டு பாடுறீங்க. நாட்டுப்புற பாட்டுன்னா இதுதானா? இங்க உள்ள ஆளுகளுக்கு அந்த நாட்டுப்புற பாட்டுலாம் தெரியாது. உங்களுக்கு நாட்டுப்புற பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? இது நீங்களே எழுதின இதா? அப்படி நீங்களே பாடி இது பண்ணதா? நீங்களே பாடிடுங்க. நிறைய நிறைய வித்தை வச்சிருக்கீங்க போல. அப்ப நான் அவங்கள்ட்ட வந்து பாட்டு காசு எடுக்கலாமா? சூப்பரா அந்த பாட்டியம் நல்லா ஆடினாங்க பாடினாங்க, சூப்பரா இருந்துச்சு. அடுத்ததா நம்ம ஆங்கரிங் அக்கா போனாங்க, இன்னும் என்ன ஆளை காணுன்னு பாத்துட்டே இருந்தேன். ரெண்டு மணி நேரம் ஆச்சு, இவ்வளவு நேரம் ஆயிட்டு எங்க போயிட்டு என்ன? நான் பாருங்க டக்குனு போனேன், வேட்டி சட்டியை மாத்தினேன், டக்குனு ஒரு பத்து நிமிஷத்துல கிளம்பிட்டேன். நீங்க போறீங்க அங்க போறீங்க இவ்வளவு நேரம் ஆகுது. ஆமா உங்களுக்கு மேக்கப் அதெல்லாம் போட்டு நீங்க மினிக்கிட்டுலாம் வருவீங்க, அதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகும். அதுக்குன்னு கால் மணி நேரம் ஆகும் நினைச்சேன், இவ்வளவு நேரம் ஆகும்னு நான் எதுவும் பார்க்கவே இல்லை. சரி ரைட்டு, அப்புறம் போய் வேண்டாம், ஒரு மூணு மணி நேரம் வருமா? உங்களுக்கு வெள்ளிடிச்ச மாதிரி இருக்கு, என்ன செய்ய? என்னுடைய நேம் வந்து வினோதினி. பொங்கல் விழா எல்லாருமே நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து கோலப்பட்டி எல்லாம் பாத்துருக்கீங்க. சோ வந்து நிறைய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, நானும் தவறாதீங்க. சாப்பிடறவங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப டல்லா இருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சுட்டு எல்லாருக்குமே வந்து உற்சாகப்படுத்தலாமா? பாக்க போறீங்கன்னா மகளிர் குழுவுல இருந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு நடனம்.
சூப்பரா இருந்துச்சு, நானுமே நல்லா பார்த்தேன். அடுத்ததாக அடுத்த சொல்லுங்க. அடுத்து வந்து இப்ப வந்து சூப்பரான ஒரு கும்மி பாட்டு பார்த்தோம், நம்ம மகளிர் குழுல இருந்து பார்த்தோம். இப்ப வந்து அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒயிலாட்டம் நடைபெற இருக்கு, எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோ நம்ம அடுத்து வர்றதுல வந்து நம்ம ஒயிலாட்டத்தை பாத்துருவோம். ஒயிலாட்டம் 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 இளைஞர்கள் வராங்க, வேற லெவல்ல ஆடுவாங்க.
இருக்காங்க? ஆண்கள் கும்மி வேற லெவல். நானும் சேர்ந்து ஆடலான் இருக்கேன். ஆண்கள் கும்மி வாங்க பாப்போம். யாரெல்லாம் ஆடலாமோ ஆடலாம் ஆடலாம்.